நான் சட்டத்தரணியம் பயம் ஆஷிக். இலங்கையில் நன்கொடை உறுதி ஒன்றை ஒன்றின் மூலம் பெறப்பட்ட காணியினை விற்பனை செய்ய முடியுமா என்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், எமக்கு ஒரு நபர் யாரேனும் ஒருவர் நன்கொடையாக ஒரு காணியை வழங்கும் போது நன்கொடை உறுதி வரையப்படுகின்ற டீட் ஆஃப் கிஃப்ட் என்று சொல்கின்றோம், சிங்களத்தில் தேகியோப்பு என்று சொல்கின்றோம். அந்த நன்கொடை உறுதியை வரையும் போது சில சந்தர்ப்பங்களில் ரிவோக்கபிள் என்று சொல்கின்றன. அதாவது மீளப்பெறும் அதிகாரத்தை கொண்ட நன்கொடை உறுதி அல்லது மீளப்பெற முடியாத நன்கொடை உறுதி என்று இரண்டு வகையில் அந்த நன்கொடை உறுதியை வரைய முடியும். எப்படியாயினும் நன்கொடை உறுதி ஒன்றினை மீளப்பெறுவதாயின் நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து உரிய காரணங்களை காண்பிக்க வேண்டும். உதாரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கும் நன்கொடை ஒன்று வழங்கி இருக்கும் போது பெற்றோர்கள் உண்மையான காரணங்களை சொல்ல வேண்டும். பிள்ளைகள் நம்மை கவனிப்பதில்லை, அது போன்ற முறையான காரணங்களை சொல்லி மாவட்ட நீதிமன்றத்தின் ஊடாகவே அந்த நன்கொடைகளை மீளப்பெறும் இரிவுக்கபல் நன்கொடை என்றாலும், அதாவது மீளப்பெற முடியாத நன்கொடை என எழுதப்பட்டாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதனை மீளப்பெற்றுக் கொள்வதில் பிரச்சினை இல்லை. எனினும் இங்கே எழுகின்ற கேள்வி என்னவென்றால், நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒரு காணியை டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபராக விற்பனை செய்ய முடியுமா என்று. நன்கொடை உறுதி வழங்கும் போது இன்னும் விடயம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், அதாவது லைஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்கின்றோம், ஜீவித புக்தி என்று சிங்களத்தில் சொல்கின்றனர், அதாவது சிவியன் அளவுரித்து அதனை இட்டால், அதாவது உதாரணமாக ஒருவர் ஏ என்பவர் பி என்பவருக்கு நன்கொடை ஒன்றை காணி ஒன்றினை நன்கொடை உறுதி மூலம் வழங்கும் போது அந்த ஏ என்ற நபர் தனது சிவியன் அளவுரித்தை அதில் இடுகின்றனர். அதாவது நன்கொடையில் தனது லைஃப் இன்ட்ரெஸ்டை வைத்து கொண்டு அந்த உறுதியை வழங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உறுதியில் எழுதப்படும் இந்த நபரின் லைஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கீழாக அல்லது இந்த நபரின் சிவியன் அல்லது உறுத்துக்கு கீழாகத்தான் இந்த நன்கொடை வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த அந்த சிவியன் அல்ல உரித்தையுடைய நபர் இருக்கும் வரையில் அந்த நிலத்தில் இருக்க முடியும், அந்த காணியில் அவர் இருக்கும் வரையில் இருக்க முடியும். அவர் இல்லாத போது அது ஒட்டோவாக அந்த நபருக்கு நேரடியாக சொந்தமாகின்றது. அவருக்கு உதாரணமாக ஏ என்பவர் பி என்பவருக்கு வழங்கினால் அது பி என்பவருக்கு தான் சொந்தம். எனினும் ஏ என்பவரின் சிவியன் அல்லது உரித்து இருப்பதால் ஏ என்பவர் இறக்கும் வரையிலும் அதில் இருக்க முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு விற்பனை செய்ய முடியுமா என்ற பிரச்சினை எழுகின்றது. எனவே சாதாரணமாக சிவியன் அல்ல உரித்து லைஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நன்கொடை உறுதியை எமக்கு விற்பனை செய்ய முடியும், எந்தவித பிரச்சனையும் இல்லை, டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் எழுத முடியும். எனினும் அதை கொள்வனவு செய்பவர் சார்பில் பார்க்கும் போது அந்த கொள்வனவு செய்பவர் நன்கொடையினை வழங்கியவர் இருப்பின் அவரையும் அதில் விட்னஸாக சாட்சியாக இட்டு அந்த டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை, அதாவது விற்பனை உறுதியை என அறுதி உறுதி என்று சொல்கின்றோம், அந்த சின்னக்கர் ஒப்பு அதை பெறுவாராயின் அது சிறந்தது. டீட் ஆஃப் கிஃப்ட், அதாவது நன்கொடை உறுதியை வழங்கியவர் இறந்து விட்டாராயின் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நேரடியாக வேறு யாரும் அங்கே உரிமை கூட முடியாது, வழக்கு தாக்கல் செய்து அந்த டீட் ஆஃப் கிஃப்டை கேன்சல் செய்யவும் முடியாது. நேரடியாக விற்பனை உறுதி, அதாவது சின்னக்கர் ஒப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நன்கொடை உறுதி மூலமான அந்த காணியை விற்பனை செய்ய முடியும், எந்தவித பிரச்சனை. எனினும் அந்த கிஃப்டை வழங்கியவர் இருப்பாராயின் அவரது விட்னஸ் அவரையும் ஒரு விட்னஸாக இட்டு அந்த காணியை பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஏனெனில் வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடும். அவரும் ஒரு சாட்சியாக இருந்து அந்த காணியை, அல்லது லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டு, யாரே ஒரு நன்கொடை வழங்கப்படும் போது எவரையேனும் லைஃப் இன்ட்ரெஸ்டாக, அதாவது வழங்குபவர் மாத்திரமல்ல வேறு யாரையும் கூட அந்த சிவியன் அல உரித்தில் இட முடியும். அவ்வாறு சிவியன் அல உரித்தை இட்டவர்கள் நிச்சயமாக அந்த விற்பனை உறுதியின் போது ஒப்பமிட வேண்டும். அவர்களின் ஒப்பம் இல்லாது நாங்கள் விற்பனை செய்யும் போது அவர்கள் இறுதி வரைக்கும் அவர்களது சிவியன் அல உரித்து இருக்கும் என்பதில் பிரச்சனை காணப்படுகின்றன. எனவே நன்கொடை உறுதி ஒன்றை விற்பனை செய்ய முடியும், அங்கே சிவியன் அல உரித்தை உடையவர்கள் அல்லது லைஃப் இன்ட்ரெஸ்டை உடையவர்கள் இருப்பார்களாயின் அவர்களும் ஒப்பமிட வேண்டும் அதில், அல்லது நன்கொடை இனை வழங்கியவர் உயிருடன் இருப்பாராயின் அவர் சாட்சியாக ஒப்பமிடுவது மிகவும் நல்லது. அது தவிர அவர் இறந்து விட்டாராயின்
எந்தவித பிரச்சனையும் இல்லை. நன்கொடை உறுதியை நேரடியாகவே விற்பனை செய்ய முடியும். எனவே நன்கொடை உறுதி ஒன்றினை விற்பனை உறுதி மூலம் விற்பனை செய்ய முடியாது என்று விடயமில்லை. எனினும் அதை நன்கொடை உறுதி ஒன்றை நாங்கள் கொள்வனவு செய்யும் போது கவனமாக சர்ச் செய்து சரியாக கொள்வனவு செய்ய வேண்டும் எனில் சில சில பிரச்சனைகள் எழக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. நன்றி.